வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு தேர்ஸ்டே மார்னிங் நான் வந்து பழனிக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். இந்த பிரிண்டட் சில்க் தான் வந்து கட்டலான்னு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ப்ளவுஸ் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு சாரி, ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு. ப்ளவுஸ் மட்டும் வந்து இப்போ புதுசாக எடுத்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூணு ப்ளவுஸில் எந்த ப்ளவுஸ் போடலான்ட்டு பார்த்துட்ருக்கேன். காலையில் ஒரு 6 o'clockஏ கிளம்பிடலாம். அப்போ தான் வந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் வந்து அங்கே பழனியிலேயே சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 இங்கே சேலம் திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ காலையில் வந்து கிளம்பி போய் அப்புறம் கரூரில் வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கரூரில் வந்து ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அப்படியே பழனியில் நல்லா கூட்டம்தான், பட் ஆனால் வந்து நாங்கள் நல்லா சாமி பார்த்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது சாமியை பார்த்தது. அதுக்கப்புறம் இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு லஞ்ச் வந்து அங்கே அன்னதான இதுலேயே வந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அன்னதானத்துக்கு வந்து ஒரு 500 ஈச் எல்லோரும் வந்து நானும் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்தனால அவங்க தனியாக லைனில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அதனால் பரவாயில்ல, நாங்கள் விஞ்சு ரோப் கார்லெலாம் போகல, மேலே ஏறினோம், நடந்து தான் ஏறினோம். அப்புறம் இறங்கிறதும் வந்து படிக்கட்டில் இறங்கிட்டோம். கொஞ்ச நேரம் வந்து போகர் சன்னதி முன்னாடி உட்காந்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அன்னதானத்தில் வந்து ரைஸு, சாம்பார், பொரியல், அப்பளம், அதுக்கப்புறம் பாயாசம் எல்லாம் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு கையோடு வந்து கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப வெயிலாக இருந்தது, எங்கேயும் நாங்கள் உட்காரல, இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங். நேற்று வந்து பழனியிலேருந்து 4:35 சேலம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என் சிஸ்டர்ஸ் கூடலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்க வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை. இங்கே சேலத்தில் வந்து பண்டிகை போட்டிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் வந்து காளியம்மன் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து நான் வந்து எப்பயும் சாரி வச்சு கொடுப்பேன் இந்த ஆடி மாதம். அது வந்து இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அதனால் இப்போ டிஃபன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போகணும். Thank you.
இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் இட்லியும் குருமாவும் தான் பண்ணியிருக்கேன். இந்த பூ வந்து கிருஷ்ண புஷ்பம் சொல்லிட்டு வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் வந்து ஏற்கனவே. அதுலேருந்து வந்து மூணு பூ வந்திருந்தது. அப்புறம் இதெல்லாம் வீட்டில் பூத்த பூ தான், மனோரஞ்சிதம், அப்புறம் ரோஸு, அப்புறம் சங்கு பூ, அப்புறம் சின்ன ஜாஸ்மின், இதெல்லாம் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். இதுதான் வந்து நான் சாமிக்கு எடுத்த புடவை, போத்தீஸில் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வளையல் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பூ எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பூலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஊதுபத்தி, அப்புறம் வெத்தலை பாக்கு பழம், இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. இன்றைக்கி நைட்டு வந்து சாமி ஊர்வலம் வர்றதுக்காக தேர் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.